ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்னைக்கு வீட்டு சாப்பாட்டில் நல்ல சூப்பரான இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம என்ன தான் விதவிதமாக இட்லி செஞ்சாலும் குஷ்பு இட்லி அப்படின்னா அதுக்கு ஒரு தனி மவுஸ் இருக்க தான் செய்யணும். இன்னைக்கு நம்ம குஷ்பு இட்லி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பவும் செய்கிற இட்லியை விட இந்த இட்லி ரொம்ப ரொம்ப வெள்ளை வெளியேறது, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. சரி வாங்க, இந்த சூப்பரான இட்லி எப்படி செய்யறது எனக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ மாவு அரைக்கிறதுக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு இந்த ஆழாக்கில் 4 ஆழாக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு இட்லி அரிசி மட்டும் சேர்த்துருக்கேன். விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இது கூட நீங்கள் பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். அதாவது 3 ஆழாக்கு இட்லி அரிசி, 1 ஆழாக்கு பச்சரிசி அப்படிங்கிற ரேஷியோலையும் நீங்கள் அரிசி எடுத்து ஊற வச்சு மாவு அரைச்சிக்கலாம். பாருங்கள், மொத்தம் 4 ஆழாக்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்போது அரிசி எதில் மெஷர் பண்ணமோ அதில் 1 ஆழாக்கு உளுந்து இதை எடுத்துக்கலாம். நீங்கள் அரிசி உளுந்து இது எல்லாத்தையும் தனித்தனியாக தான் ஊற வைக்கணும். இப்போ இந்த இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்கிறதுக்கு இதில் நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் கடைகளில் மாவு ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. நைலான் ஜவ்வரிசி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. 1/2 ஆழாக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதாவது 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 1 கப் உளுந்து, 1/2 கப் ஜவ்வரிசி, இதுதான் இதுக்கான ரேஷியோ. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சாச்சு. இது 4-5 மணி நேரம் ஊறட்டும். இதில் வெந்தயம் சேர்க்கறதுல விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறி இருக்கு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் பருப்பு அரிசி எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இந்த தண்ணி யூஸ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு கிரைண்டரில் தான் மாவு அரைக்க போகிறேன். இப்போ நம்ம ஊற வச்சு இந்த உளுந்து சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சி ஜாரில் கூட மாவு அரைச்சிக்கலாம். உளுந்து தனியாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி ஜவ்வரிசி சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே மிக்சி ஜார் யூஸ் பண்ணி நல்லா சாஃப்டான இட்லி எப்படி செய்யணும் அப்படிங்கிற ரெசிபியை போட்டிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற உளுந்து நல்லா புது உளுந்தாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மாவு நல்லா உபரி வரும், இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கு. உங்களுக்கு தெரியும், நினைக்க நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எடுத்துகிட்டு நம்ம அரிசி அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ஊற வச்சுருக்க இட்லி அரிசி, ஜவ்வரிசி, இது ரெண்டுத்தையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் இதே மாதிரி தான், உளுந்து தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு அரிசி ஜவ்வரிசி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குஷ்பு இட்லிக்கு மாவு அரைக்கும் போது ஜவ்வரிசி மட்டும் இல்லாமல் இது கூடவே 4-5 ஆமணக்கு விதையும் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆமணக்கு விதை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதாவது முத்துக்கொட்டன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அது இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்லை. நம்ம வெறும் ஜவ்வரிசி சேர்க்கும் போதே உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அரிசி உளுந்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம கையை வச்சு இதை நல்லா கரைச்சிக்கலாம். தயவு செஞ்சு கரண்டியெலாம் யூஸ் பண்ணி இந்த மாவு கரைக்காதீங்க. நம்மளுடைய கை சூட்டுக்கு தான் மாவு நல்லா பொங்கி வரும். மாவு நல்லா கரைச்சிட்டு 2 பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். மாவு பொங்கி வர்றதுக்கு தான், குளிச்சு வர்றதுக்கு 8-10 மணி நேரம் ஆகும். எப்போவுமே மாவை நீங்கள் கரைச்சிட்டு 1/2 அளவுக்கு மட்டும் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு பொங்கி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 1-8 மணி நேரம் ஆச்சு. மாவு நல்லா இந்த அளவுக்கு புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். மாவு கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா பொங்கி இருந்துச்சு அப்படின்னா தான் இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி நல்லாயிருக்கும். மாவு சரியாக புளிக்காமல் இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு வராது. இப்போ மாவு நல்லா கலந்துட்டே நம்ம இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். பொதுவாக எல்லாரும் வந்து இட்லியை ஊற்றும்போது இந்த மாவை கலக்காமல் மேலே இருக்க மாவை மட்டும் எடுத்து இட்லி ஊற்றுவாங்க, அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் மாவை நல்லா கலந்துகிட்டே ஊற்றலாம். பொதுவாக நம்ம எல்லாம் வாரத்துக்கு 1 முறை தான் இட்லிக்கு மாவு அரைப்போம். அது 2 நாள் இட்லி ஊற்றுவோம், அதுக்கப்புறமா மீதி மாவை தோசையை ஊற்றிப்போம். நீங்கள் மாவை நல்லா கலந்துட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா
நாலு நாள் ஆனாலும் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் மேலே இருக்க மாவு மட்டும் எடுத்து எடுத்து இட்லி ஊற்றுவாங்க, மீதி மாவை தான் ரெண்டு நாள் கழித்து தோசையாக ஊற்றிப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி நீங்கள் மாவு நல்லா கலந்துட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா நாலு நாள் ஆனாலும் இந்த மாவை வச்சு நல்லா சாஃப்டான இட்லி செய்யலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டை வச்சு ஒரு 7-8 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பரான இட்லி நல்லா ரெடி ஆகிடும். நல்லா சுட சுட சாஃப்டான குஷ்பு இட்லி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சமான சட்னி, சாம்பாரில் வெஜ் கிரேவி, நான்வெஜ் கிரேவி எது கூட வேணாலும் பரிமாறலாம், அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.